வணக்கம். என் நண்பன் அஜயன்பாலா அவர்களுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் தயாராகுது. என் நீண்டகால நண்பர், ரொம்ப ஒரு அற்புதமான எழுத்தாளர். அப்புறம் எங்கள் அண்ணன் அர்ஜுன், நாங்கள் ரெண்டு ஒரே ஊருக்காரங்க. அண்ணனுடைய தயாரிப்பு எனக்கு இங்கே வர வரைக்கும் தெரியாது. வாசலில் பார்த்ததுக்கப்புறம் தான், பேர் பார்த்ததுக்கப்புறம் தான் அண்ணன் தெரியும். ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர்கள் ஒன்று சேர்ந்துருக்காங்க. நம் ஜனங்களுக்கு பயனுள்ள விஷயமாக ஒரு நல்ல ஒரு படைப்பாக வரும்னு நம்புகிறேன். என் தம்பி யோகிபாபு இந்த படத்தில் இருக்கார்ன்றது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி அஜயன்பாலா இயக்கத்தில் வரக்கூடிய அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமாக அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வா, என் தம்பி அஜயன்பாலா அவரோடு சேர்ந்து இப்போ நான் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் நாங்கள் வேலை பார்த்து முடித்தாச்சு. அதுக்கிடையில் இப்போ அவர் இயக்கத்துக்கு போயிருக்காரு. அவர் இயக்கம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த வேலையை பார்த்து அதை கொண்டு வந்து நிறுத்துவேன். அண்ணே வாணே, ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாகவும் இந்த சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு படைப்பாக இந்த படைப்பு வரும்னு நான் நம்புகிறேன். ஒரு பெரிய வெற்றி படமாகவும் அதுக்கு நான் இறைவன் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. சினிமாவில் பல மனிதர்கள் இருக்கிறாங்க, பல பெரும் ஆலமரங்கள் இருக்கின்றன. பயங்கர டேலண்டான ஆளுங்க இருக்காங்க, ஆனால் சில சுமை தாங்கிகள் இருக்கிறாங்க. அந்த சுமை தாங்கியில் ஒருவன் தான் அஜயன்பாலா. கடந்த 25 வருடங்களாக எவ்வளவோ இயக்குநர்கள் இந்த சினிமாவில் பயணம் பண்ணும்போது ஒருத்த அறிவோடு அவங்கள வந்து அவங்க சுமைகளை தாங்கிக்கிட்டு, அவனுடைய கதையினுடைய சுமைகளை தாங்கிக்கிட்டு, இந்த கதை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கிளைமேக்ஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த சுமையை தனக்குள்ளே தாங்கிக்கிட்டு அவன் சொல்லுவான். சுமை தாங்கியை விட்டு கிராஸ் பண்ணி போயிடுவோம். போயிட்டு அந்த பயணத்தில் அவன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவான். ஆனால் சுமை தாங்கி ஒரே இடத்துல நிற்கும். அந்த மாதிரி ஒரு 25 வருடமாக சுமை தாங்கியாகவே இருந்து கொண்டிருந்த அஜயன்பாலா இன்று அவர் பயணத்தை அவர் வந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 படங்களின் வெற்றிக்கு பின்னால் அஜயன்பாலா இருந்திருக்கிறான். என் படங்களின் வெற்றிக்கு பின்னாலும் அஜயன்பாலா இருந்திருக்கான். என்னுடைய முதல் படமான சித்திரம் பேசுகிறதில் அஜயன்பாலா ஒரு கேரக்டராகவே நடிச்சிருக்கான். என்னோடய அசிஸ்டண்டாக இருந்தான். நான் வாடா படம்னு சொல்லலான்ற உரிமை எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு இலக்கியவாதி, இலக்கியத்தின் மேல் தீவிர ஆர்வம் கொண்டவன், எத்தனையோ புத்தகங்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறான். சினிமாவை பற்றி எப்பொழுதுமே முழு மூச்சாக, மூச்சு இழுப்பதும் மூச்சு விடுவதும் சினிமாவாகவே வாழ்ந்து கொண்டிருந்த அஜயன்பாலா, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அஜயன்பாலா, யாரையுமே ஹர்ட் பண்ணாத, யாரையுமே தவறு சொல்லாத, காசிப்பே பேசாத ஒரு அஜயன்பாலா. அவன் எப்பொழுது வந்தாலும் என் ஆஃபீஸ் வந்து எப்பயுமே ஒரு சந்தோஷம் அடையும். அதனால தான் வெற்றிமாறன் மிகப்பெரிய பொறுப்பை பாலு மகேந்திராவினுடைய அந்த புத்தக நூலகத்தை வந்து அஜயன்பாலா தான் பார்த்துக்கணும், அஜயன்பாலா தான் சரி என்னன்னு சொல்லி வெற்றி கொடுத்தான். ஸோ அந்த அளவு வந்து எங்களுடைய எல்லாருடைய பெருமதிப்பையும் அன்பையும் பெற்றவன் தான் இந்த அஜயன்பாலா. இந்த படத்துக்கு வந்திருக்கான். நான் ப்ரொடியூசர்ஸை பார்த்தேன், ரொம்ப பால் மாதிரி இருந்தாங்க, ரொம்ப அன்பானவளாக இருந்தாங்க. ஸோ அவனுக்கு அந்த அட்வான்டேஜ் அவனுக்கு கிடச்சிருக்கு. இந்த படம் நன்றாக அமையும், இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். அஜயன்பாலா நல்ல படத்தை மட்டுமே எடுப்பான். நல்ல சிந்தனைவாதி, சமூகத்திற்கு ஒரு கதையை சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே வராமல் சமூகத்திற்கு நல்ல புத்தி சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருணையோடு அஜயன்பாலா எழுதுவான், எழுதப் போகிறான், இயக்கப் போகிறான். அஜயன்பாலாவுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி. அஜயன்பாலாவை இந்த பத்திரிகையாளர்களும் எல்லாரும் அவனை வந்து தோளில் தூக்கி, ஏன்னா பல பேர் அவன் தோளில் தூக்கியிருக்கான், அவங்கள நீங்கள் தான் தூக்கணும், நாங்கள்லாம் சேர்ந்து தூக்கி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குவோம் என்று நான் வந்து கேட்டுக்கிறேன். சொல்லுங்கள் ஸ்ரீராம். ஆ, கதாநாயகன் ஸ்ரீராம அவனும் வெற்றியடை, நல்லாயிருக்கான், ஆள் நல்லாயிருக்கான். இந்த குரூவெல்லாம் பார்த்தேன், அவங்க டெக்னிக்கல் குரூவெல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் நான் இந்த இயற்கையும் இறைவனையும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி. நெகிழ்ச்சியான தருணம். என்னுடைய முதல் படைப்பு. நான் ஒரு மனநல மருத்துவர். தம்பி அஜயன்பாலா அவரை சார் சொன்ன மாதிரி பால் மாதிரி இருக்குன்னு சொன்னார். ரெண்டு பால் இருக்குது, ஒன்று பசும்பால், இன்னொன்று புளிப்பால். உள்ளுக்குள்ளே பசும்பால், வெளியில் பசும்பாலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே புளிப்பால். நிச்சயமாக என்னுடைய அன்பு தம்பியினுடைய கதையை கேட்ட பொழுது மயங்கி போனேன், சொக்கி போனேன். மிக அழகான ஒரு அழகியலான ஒரு காதல், எப்பயுமே பேசப்படுகிற ஒரு கதையாக இருந்ததுனாடி எனக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவரை மனமாற வாழ்த்துக்கிறேன்.
அன்பு தம்பி ஒரு ஸ்ரீராம் கார்த்திக் வந்து ஒரு நேர்மையான ஒரு எளிமையான ஒரு நல்ல மனிதன் எனக்கு கிடச்சிருக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இது ஒரு சிறந்த படைப்பாக, வெற்றி படம் என்பது வேறு, வியாபார படம் என்பது வேறு, சிறந்த படைப்பு என்பது வேறு, காலம் முழுக்கும் நிற்கிற மாதிரி ஒரு சிறந்த படைப்பாக வர்றதுக்கு நீங்களாம் உறுதுணையாக இருக்கணும் என்று மனமாற வேண்டி. அஜயன்பாலா என்னுடைய நண்பருங்கிறத மீறி எங்களுடைய தமிழ்நாடு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர், நீண்ட காலமாக இயக்குனர் விஜய் சாருடைய படங்களுக்கு கதை விவாதத்திலும் சரி, திரைக்கதைகளிலும் சரி, வசனங்களிலும் சரி ஒரு பேருதவி புரிந்த ஒரு நண்பர். பல நேரங்களில் அவர் பார்த்து சொல்லுவேன், எல்லா படத்துலையும் உங்கள் பேர் வருது, ஆனால் டைரக்டராக நீங்கள் எப்போங்க வர போகிறீங்க போது அந்த வேலையில் கான்சியன்ஸ் பண்ணுங்கள். பணம் கிடைக்கிறதுக்காக வந்து அப்படியே சார் என்ன சார் பண்ணுறது சர்வேல் சர்வேல்னு போயிட்டே இருக்குன்னு சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் சர்வேல இருந்து தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார்னு சத்தியமாக நான் 2 மாதம் முடிஞ்சு சட்டம் போட்டேன். ஆனால் அவர் அன்றைக்கி அது ஓகே பண்ணியிருக்காரு என்று சொல்லலை. உண்மையிலே இந்த படத்தில் நான் நடிக்கலை, ஆனால் ஒரு நண்பரை வாழ்த்தணும், பல வருட நண்பர், எழுத்தையே சுவாசித்த, படைப்புகளை சுவாசித்த, பல உலக திரைப்படங்களை பார்த்து ஆர்வமாக இருக்க ஒரு இயக்குனர் வரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் நம்பர் 1 ஒரு தலைப்பிட்டு ஒரு புதிய படத்தில் ஒரு புதிய ஹீரோவை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதனுடைய நண்பர் யோகி பாபு அவர்கள், அப்புறம் முனிஷ்காந்த் அவர்கள் நடிக்கிறாங்க. புதிய ஜோக்கு தங்கத்தவர் நடிக்கிறாரு. எல்லாருமே எங்களுடைய நிறைய படத்தில் நடித்தவங்க தான். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவின் முக்கிய படமாக இருக்கும், ஏன்னா அவர் வந்து ஒரு உலக திரைப்படங்களை வந்து தேடி தேடி பார்க்கக்கூடிய ஒரு நண்பர். அஜயன்பாலா மிகப்பெரிய வெற்றியை பெற்று வணிக ரீதியாகவும் பெயர் ரீதியாகவும் ஒரு தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்க எல்லா மலை இறைவன் நடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட் சொல்லணும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2008 நான் முத்துக்குமார் மூலியமாக எனக்கு அஜயன்பால சார் பழக்கம். அன்னையிலேருந்து என் படங்கள் எல்லா படங்கள்லையுமே சாரோட பார்ட்டிசிபேஷன், ஒரு ரைட்டராகவும் சரி டைலக்ட் ரைட்டராகவும் சரி மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக ஒரு பெரிய பில்லராக, மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி சுமை தாங்கின்ற ஒரு வேர்டு தான் கரெக்டான வேர்டு. ஆமாம், அதுதான் உண்மையான வேர்டாக கூட இருக்கலாம், ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் அவரோட ஒரு நாலேஜை நாங்கள் அக்வைர் பண்ணி நாங்கள் படங்கள் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அவர் வந்து படம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு 10 வருஷத்துக்கு நடந்திருக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கி அது நடக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு பர்சனலாக. இன்றைக்கி என் படம் பூஜை அப்படி ஒரு என் படம் இவ்வளோ ஒரு விஷயம் நான் சந்தோஷப்படணும், அதுதான் நடந்துகிட்ருக்கேன். இன்றைக்கி பாலா சார் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும், இந்த ஒட்டுமொத்த டீமும் மிகப்பெரிய இடத்துல போய் சேரணும். சூப்பராக ஒரு மிகச்சிறந்த கதை, ஒரு மிக சிறந்த இயக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஜயன் பாலா சார் வந்து. மே த ஃபோர்ஸ் பி வித் ஹிம் அண்ட் நன்றி. அஜயன் பாலா சார் படத்தில் கமிட் ஆகியிருக்கேன். அஜயன் பாலா சார் வந்து டைரக்டர், கதை சொல்லும் போதே வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சினிமாவோட என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம், எல்லா விஷயமும் தெரியும். இவர் படத்தில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் யோகி பாபு அண்ணன், முனிஷ்காந்த் அண்ணன் பண்ணுறாங்க, அவங்க கூட சேர்ந்து காமெடி பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஒரு சூப்பரான ஒரு படம், ஒரு கதை இருக்குது. இந்த கதையில் நகைச்சுவை பகுதியை நாங்கள் பண்ணுறோம். தேங்க்யூ. டிடி ரிட்டர்ன்ஸ் வெற்றிக்கு பிறகு இந்த படம் வந்து நடிகரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அதான் அஜயன் பாலா சார் டைரக்ஷனில் வந்து நம்ம ஸ்ரீராம் சார் ஹீரோவாக பண்ணுறாரு. இந்த படத்தில் நான், தங்கதுரை, அவர் யோகி பாபு சார், இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் பட்டாளங்கள் இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா அஜயன் பாலா சார் வந்து கதை சொல்லும் போதே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து ஸ்ரீராமும் வந்து இப்போ என்ட்ரி ஆகியிருக்காரு, இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், படம் நல்லாயிருக்கும். நன்றி. இங்கே நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். என்னோடய முந்தைய படங்கள் கன்னி மாடத்துக்கும் யுத காலத்துக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள். ஸோ அதுதான் என்னை கொண்டு நீங்கள் நிற்க வச்சுருக்குது. இதுவும் ரொம்ப நல்ல படம். அஜயன் பாலா சாரோட கதைகள் நான் நிறைய படிச்சிருக்கேன், அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கதையை புரிஞ்சுக்கிட்ட, கதையை நம்புகிற ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. ஸோ அதுவும் வந்துட்டு பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. செழியன் சார் வந்துட்டு இந்த படம் ஒத்துக்கிட்டது, இந்த படத்துக்கு கேமரா பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக நினைக்கிறோம். ஸ்ரீகர் பிரசாத் சார் எடிட் பண்ணுறதும் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். எல்லாருக்கும் தேங்க்ஸ், இங்கே வந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். யோகி பாபா அண்ணன் கதையை ஒத்துக்கிட்டு நடிக்க வந்ததுக்கும் நன்றி. முனிஷ்காந்த் அண்ணனுக்கும் நன்றி. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக எடுத்துருக்கோம். இந்த படத்தோட இயக்குனர் தம்பி அஜயன் பாலா, ரொம்ப சமீப காலத்தில் எனக்கு நெருக்கமானவர், ஆனால் என் தம்பி மேலே இறுக்கமான ஒரு பாசத்துக்கு சொந்தக்காரர் மாறினவர். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் இவர் இசி மெம்பராக இருக்கார். அங்கே தான் அவர் இசி மெம்பரு, ஆனால் அவர் எழுத்தில் வந்து
இயக்கத்தில் ஈஸியாக இருக்க மாட்டார், ரொம்ப வலிமையாக இருப்பார். அவருடைய நான் பழகின பழக்கத்தில் அவர் எந்த கருத்துக்களை சொன்னாலும் அதில் பொருள் நிறைந்த கருத்துக்களாக ஆழமாக அழகாக சொல்ல தெரிஞ்சவராக இருக்கார். அதனால் அவர் எழுதி இயக்கிற இந்த படமும் அந்த சிறப்புக்குரிய ஒரு படமாக இருக்கும். சமீப காலத்தில் நீங்கள் ஓடின படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள், ஸ்கிரிப்டு கதை திரைக்கதை வசனம் அந்த ஸ்கிரிப்டு நல்லா அமைஞ்ச படங்கள்லாம் பெரிய படங்கள், ரிலீஸ் ஆகும் போது ஒரு பெரிய நடிகர் நடித்த படங்கள்லாம் பெரிய படங்கள்னு பேர் ஆகுது. ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு தான் சின்ன படங்கள் பெரிய படங்கள் ஆகிடுது, பெரிய படங்கள் சாதாரண படங்கள் ஆகிடுது. அதுக்கு உதாரணம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து சின்ன படங்கள் அவ்வளோ அழகாக மம்முட்டி சார் சொல்லுவார், மம்முட்டி சார் என்கிட்ட சொல்லுவார், ஒரு படத்தை பற்றி சொல்லும்போது இது ஞானல்ல ஹீரோ, ஸ்கிரிப்டு தானே ஹீரோம்பாரு, ஒரு ஸ்கிரிப்டு தான் ஒரு படத்துக்கு ஹீரோம்பாரு. தம்பி என்ற சொன்னார், ஒரு நல்ல புது ஹீரோவை அறிமுகப்படுத்துகிறாரு, இந்த புது ஹீரோவை அறிமுகப்படுத்தினாலும் இவர் படத்தை பொறுத்தளவில் ஸ்கிரிப்டு தான் நிச்சயமான முதல் ஹீரோவாக இருக்கும், அது இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும், தேடித்தர வேணும்னு வாழ்த்துறேன். சினிமாங்கிறது ஒரு டைரக்டரோட திறமையை மட்டும் இல்லை, ஒரு நடிகருடைய புகழில் மட்டும் இல்லை, இது எவ்வளோ தான் திறமையாக இருந்தால் அது உண்மையின் சோ இல்லை, ஒரு கூட்டு முயற்சி. இந்த முதல் படத்திற்கு என் தம்பி அஜயன்பாலா அவர்களுக்கு மற்ற அத்தனை கலைஞர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இதை மிகப்பெரிய வெற்றி படம் பார்க்கணும். நிகழ்முருகன் இருந்தாரே, தம்பி நிகழ்முருகன் இருந்தாரே, எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த பூஜையே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த படம் எப்படி வளர்ந்து எப்படி ரிலீஸ் ஆகி எப்படி வெற்றி பெறப்போகுதுங்கிறதுக்கு இன்றைக்கி நடந்த தொடக்க விழாவே எனக்கு ஒரு சாட்சியாக இருக்குது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி படம் ரிலீஸ் ஆன பிறகு தொடரணும். தம்பி அஜயன்பாலா மிக சிறந்த இயக்குனராக உருவாகி பல வெற்றி படங்களை அவர் தொடர்ந்து கொடுக்கணும், வாழ்த்துக்கிறேன். இந்த படம் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் ஃபஸ்ட்டு படம் தயாரிக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியாது. தயாரிப்பாளர் வந்து என்னோட மாமா, என் உறவுக்காரர் அவர். அவரோட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 வருஷ கனவு படம் தயாரிக்கணும். ஒரு கதையை அவர் யோசிச்சிருக்க கதையாக இருக்கட்டும், வேறு ஒரு நல்ல கதையை திரைப்படமாக்கணுங்கிறது அவரோட கனவு. இன்றைக்கி இந்த ஆடி 18 அன்னைக்கு அது இன்றைக்கி முத்தாய்ப்பாக அது ஆரம்பிச்சிருக்கு. இந்த படம் வந்து அவர் இயக்குனராக தேர்ந்தெடுத்திருக்க என் அருமை நண்பர் சகோதரர் அஜயன்பாலாவிற்கு, அஜயன்பாலா சார்பாக அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர் அஜயன்பாலா அவருக்கு நீங்கள் இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் எங்கள் எழுத்தாளர் சங்க செயற்குழு உறுப்பினராக உங்களுக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க, இனி வரும் காலங்களில் சீக்கிரம் அந்த படம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது, வெற்றி விழா இருக்குது, அதில் எல்லாம் நிறையா பேசுவோம். வந்து இந்த அனைத்து பிரபலங்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வளர இணையதளங்களாகிய உங்களையும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு கிடைக்க காரணமாக இருந்த எனது நண்பர், ஒரு நிமிஷம் எல்லாம் பின்னாடி சைலன்ஸ்மா, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நான் வந்து கடந்த பல மேடைகளில் தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கம், நன்றி. இது என்னுடைய பல வருட கனவு. இந்த கனவை நிறைவேற்ற காரணமாக இருந்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு அர்ஜுன் சார் அவர்களுக்கும், இதற்கு உறுதுணையாக இருக்கும் எனது ஹீரோ, அவர் கன்னி மாடத்தில் ஏற்கனவே புகழ்பெற்ற ஹீரோ ஸ்ரீராம் கார்த்திக், அவர் என்னுடைய வாசகரும் கூட, நல்ல அவர் வந்து படிக்கிறவர், அதனால தான் அவர் என்னை புரிஞ்சுட்டு என் கூட படம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக இருந்து இந்த தயாரிப்பாளரும் சந்திக்க வச்சு இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. இன்னும் இந்த படத்தை பற்றி வெற்றி விழாவில் நிறைய பேசலாம், இப்போ நான் பேசுறது சரியாக இருக்காது. இந்த படத்தில் ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரே அடிஷ்னல் ஃபேக்டர், ஒரே நியூஸாக உங்களுக்கு என்னென்னா, என்னுடைய நண்பர் நான் முத்துக்குமார், அவன் இந்த படத்தை நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட உயிரோடு இருக்கும்போது நாங்கள் இந்த ஆரம்பிக்கும் போது இந்த படத்தோட மிக முக்கியமான சுச்சுவேஷனுக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருந்தான். அப்போது அந்த சமயத்தில் அந்த படம் வந்து உருவாக்க முடியாத போச்சு. அந்த பாட்டு என்கிட்ட இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நாமுத்துக்குமார கடைசி பாடல் அவன் எழுதி இந்த படத்தில் இடம்பெறுது. அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். மற்றபடி இந்த படத்துடைய தீமாக இந்த படத்தில் என்ன சொல்லணும் எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து
தமிழோட முதல் எக்கோ என்விரான்மெண்டல் பற்றின ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அதை ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் வரப்போகுது. எக்கோ ஸ்டைல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இந்த படத்தில் வந்து ஸ்ரீராம் நடிக்கிறாரு. இந்த இரண்டும் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நான் சொல்ல முடியும் ஒரு அழகான காதல் கதை. மற்றபடி வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படத்தில் மிக மிக எனக்கு முக்கியமாக, இது ஒரு சிறிய படம்தான், ஆனாலும் எனது 20 வருட நண்பர் சக எழுத்தாளர் செழியன் வந்து அவர் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபராக வந்து நான் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டு அவர் திரும்பி நான் சொன்ன இது பெரிய பட்ஜெட்டில் இல்லை சின்ன பட்ஜெட்டுக்கு நான் உனக்காக நட்புக்காக வரேன்னு சொல்லி இந்த கதையை கேட்டவொடனே அவர் பிடிச்சிட்டு அவர் மட்டும் இல்லாமல் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத்தை அவர் மூலமாக அறிமுகமாகி அவருக்கும் அவரையும் இந்த சிறிய பட்ஜெட்டில் அவரும் இணைய வச்சார். அது மாதிரி இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே, எங்களோட லால்குடி இளையராஜா அவரும் எனக்காக, எல்லாருமே நான் அழைக்காமலே இந்த கதைக்காகவும் என் மேல் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்காகவும் அவருக்கு வந்து இந்த திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் தாட்சா பிள்ளை, இப்படி ஒரு வலுவான டீம் வந்து ஒரு சிறிய பட்ஜெட்டில் சேர்றது என் மேல் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்காக. ப்ரொடியூசர் எப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரோ அதே மாதிரி தொழில்நுட்ப கலைஞர்களும் என் மேல் ஒரு அழுத்தமான நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த அழுத்தமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக அடுத்த ஆண்டு முதல் மாதத்தில் இந்த படம் வெளிவரும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறந்த படமாக வந்து அது அமையணும்னு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என் நண்பர் அஜயன்பாலா இயக்கும் படம் இன்றைக்கி துவக்க விழா. இது தயாரிப்பாளர் எங்கள் ஊருக்கார் எங்கள் நண்பர் அர்ஜுன் அவர்கள். ஹீரோ ஸ்ரீராம் இங்கே இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி நிறைய சின்ன படங்கள் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன படமாக தான் இங்கே ஆரம்பிக்கிறாங்க நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பெரிய படத்துக்கான ஒரு ஹைப்பு தெரியுது இன்றைக்கி. அதனால் இது சின்ன படம் சொல்லும்போது பெரிய படம் இது. இன்றைக்கி நிறைய சின்ன படங்களை அப்படின்னா நிறைய பேர் ஆசைக்கு டயர் செஞ்சுக்கிறாங்க. நிறைய படத்தை ஒர்க் பண்ணாமல் ஒரு படம் ஒர்க் பண்ணிவிட்டு டைரக்ட் ஆகிறாங்க. நிறைய பேர் படம் ஒர்க் பண்ணாமலே டைரக்ட் ஆகிறாங்க. அதனால் நிறைய ஒரு தரமான படங்கள் வர்றது குறைஞ்சிது. நிறைய சிறிய படங்களில் அதில் ஒரு தரம் மிஸ் ஆயிடுது. அப்போ இப்போ ஜென்ரேஷன் படம் பார்க்கும்போது இதுதான் கதையோ இதுதான் திறக்கதையோ அப்படிங்கிறது அப்படி படிக்கும்போது இது பெரிய ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து சினிமா கொண்டு வந்துடும். அஜயன்பாலாவை பொறுத்த வரைக்கும் மிக திறமையானவர், மிக ரொம்ப அனுபவசாலி. குறிப்பாக ஆனந்த உடலில் வந்து உலக படங்களும் ஆராய்ஞ்சு அதை அதில் தமிழில் மொழிபெயர்த்து தமிழ் மக்கள்லாம் சினிமா ஆர்வம் உள்ளவங்கள்லாம் உலக படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஒரு அது ஒரு சேவைன்னு சொல்லலாம். ஒரு நமக்கு தெரியாத விஷயத்த அது முக்கியமான விஷயத்தை நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துறது அது ஒரு சேவை தான். அந்த மாதிரி ஒரு இந்த ஒரு கலைத்துறையை எழுத்துத்துறையை சேவையாக பண்ணிக்கிருக்காரு. வசனகர்த்தவாக இருந்திருக்காரு, நிறைய வசனம் இருக்காரு. முதல் முறையாக இயக்குனர் ஆகிறார். அது முதல் முறை இயக்குனர் ஆகிறதுனா அந்த முழு தகுதியோட இயக்குனர் ஆகிறாங்கிறத நம்ம இங்கே குறிப்பிடணும். அதனால் முழு தகுதியோட நல்ல ஒரு திறமைசாலி ஒரு முழு தகுதியோடு படம் பண்ணும்போது கண்டிப்பாக அது தரமான படமாக தான் அமையும். இதில் வந்து கேமராமேன் செலின் அவர்கள் என் நண்பர். அவர் மிகப்பெரிய அவர் திறமைசாலி. ஸ்ரீராம் அவர்கள்லாம் ஒர்க் பண்ணார். குறிப்பிட ஸ்ரீராம் சார்ட்ட டூலெட் அப்படின்னு ஒரு குறும்படம் சார், டூலெட் ஒரு திரைப்படம் நம்ம திரைப்படம் இயக்கி நிறைய அவார்டு வாங்கினார். அவர் இயக்குனராகவும் அவார்டு வாங்கியிருக்காரு. ஆமாம், உலக அளவில் அந்த படம் பேசப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நல்ல ஒரு ஒளிப்பதிவாளர். இவர் விஜய் சேதுபதி அடித்த ஃபஸ்ட்டு படம் தென்மேற்கு பருவக்காற்று, அதில் அவர் தான் கேமராமேன். நல்ல கேமராமேனையும் அவர் தேர்வு செஞ்சுருக்காரு. அதனால் தகுதியான ஒரு நல்ல இயக்குனர்,
ஒரு தகுதியான ஒரு கேமராமேன் இணைந்திருக்காங்க, நல்ல புரிசர், மூணு பேர் கூட்டணியே இந்த படம் வந்து ஒரு தகுதியான ஒரு வெற்றி படமாக அமையுங்கிறது என்னோடய கணிப்பு. கண்டிப்பாக வெற்றி படம் அமையணும். நன்றி, வணக்கம். எனக்கு முன்னாடி இருக்கிற இத்தனை மீடியாவை பார்க்கும்போது ஒரு சின்ன படத்துக்கான ஒரு ஓப்பனிங் மாதிரி தெரியல. படத்தலைப்பு கூட இன்னும் வைக்கலை. படத்தலைப்பு இல்லாமலே ஒரு படத்தை தொடங்கியிருக்காங்க. அந்த படத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த பூஜையை பார்க்கும்போதே இந்த படத்தில் ஒரு கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் இத்தனை பேர் கண்டென்ட்டுக்காக வந்திருக்கீங்கன்றது தெரியுது. நிச்சயமாக ஒரு புது தயாரிப்பாளர் வந்திருக்காங்க, ஒரு அறிமுக இயக்குனர் இருக்கார், அவர் என்னோட நண்பர், எழுத்தாளர் சங்கத்தில் அவரும் ஒரு செயற்குழு உறுப்பினர் இருக்கார், என்னோட நெருங்கிய நண்பராக இருக்கார். அவர் வந்து இந்த படத்தை இன்றைக்கி தொடங்கியிருக்காரு, முதல் தடவையாக இயக்குனராக வராரு. இந்த படம் வந்து கண்டென்ட்டை பேஸ் பண்ணி வர படங்கள், தமிழ் படங்கள் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு வெற்றி அடையுது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பெரிய நடிகர்கள் நடித்தா மட்டும்தான் இல்லை, சின்ன நடிகர் நடித்தாலும் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ரெடியாக தான் இருக்காங்க. அதுக்கான கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு சில டைரக்டர்கள் கொடுக்கறது இல்லை, அதனால் சில படங்கள் ஓடாமல் இருக்குது. நல்ல கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கிற அவருடைய விஷயம் எனக்கு தெரியும். நல்ல கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கிற இந்த அறிமுக இயக்குனர் மிகப்பெரிய வெற்றி அடையணும், நிச்சயமாக வெற்றி அடையன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனது உங்கள் அத்தனை பேருடைய சார்பாகவும் எனது வாழ்த்துக்களை நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.